தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்டெல் டிடிஹெச்சில் எஸ்டி செட்டா பாக்ஸோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த செட்டா பாக்ஸ் ஆனது எப்படி இருக்குது அப்படின்ற முழு விதமான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஏர்டெல் டிடிஹெச் எஸ்டி பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். மேலும் நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், எஸ்டி செட்டா பாக்ஸ் அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவிகளுக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய கலைஞர் டிவிக்கும் பயன்படுத்தக்கூடிய செட்டா பாக்ஸ் தான் இந்த எஸ்டி செட்டா பாக்ஸ். இந்த எஸ்டி செட்டா பாக்ஸை நீங்கள் எல்இடி டிவிக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அளவுக்கு அதில் கிளியரன்ஸ் வராது, உங்களோட படத்தினுடைய பிக்சல் ஆனது உடையும் எஸ்டி போட்டிங்கன்னா. ஸோ உங்கள் வீட்டில் எல்இடி டிவி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹெச்டி போட்டுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த ஏர்டெல் டிஷ்ஷோட ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ஏர்டெல் டிஷ். இந்த டிஷ் பாருங்கள், பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எல்என்பி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஏர்டெல் சைட்லேருந்து வரக்கூடியது. இந்த ஏர்டெலோட எஸ்டி பாக்ஸில் அந்த அளவுக்கு நீங்கள் கிளியரன்ஸை எதிர்பார்க்க முடியாது. பட் சாதாரண சிஆர்டி டிவிக்கும் கலைஞர் டிவிக்கும் கிளியரன்ஸை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் பெரிய 32 இன்ச் டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட பிக்சல் ஆனது உடையும், பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான் ஹெச்டி செட்டாப் பாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண சிஆர்டி டிவிக்கும் கலைஞர் டிவிக்கும் பயன்படுத்தக்கூடிய செட்டாப் பாக்ஸ் தான் இந்த செட்டாப் பாக்ஸ். ஸோ வாங்க, இந்த செட்டாப் பாக்ஸ் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சின்ன கிளிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ஏர்டெல் டிஜிட்டல் டிவியோட எஸ்டி செட்டாப் பாக்ஸ். இது முன்னாடி பாருங்கள், சில ஸ்விட்செல்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் பண்ண, சேனலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சில ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஏர்டெல் லோகோவை முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பின்னாடி என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்என்பியிலேருந்து வரக்கூடிய கேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கடுத்ததாக ஏவி டிவி போர்ட் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்மார்ட் கார்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். அடுத்ததாக யூஎஸ்பி போர்ட் இருக்குது. வீடியோவில் ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் இருக்கக்கூடிய எஸ்டி செட்டாப் பாக்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூவை பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏர்டெல் டிடிஹெச் பற்றிய மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் பல விதமான வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட் கண்டிப்பாக கிளியர் ஆகும்.